வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கவிருக்கும் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் பேரன்புடன் அழைக்கின்றோம். இவன் SDS செல்வம் தஞ்சை. மதுரையில் நாளை நடைபெறும் அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாட்டை ஒட்டி தூத்துக்குடியில் மாநாட்டிற்கான அழைப்புதல்களை பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் வழங்கினார். பழைய பேருந்து நிலையம், பாவுசை சாலை, குரூஸ் பெர்னான் சிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு மாநாட்டு பத்திரிகையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை, மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்க்கடல், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் சுதாகர், முன்னாள் நகர மன்ற தலைவர் ஹென்றி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழர்களின் பாரம்பரிய கலையான கரகாட்டம், ஒயிலாட்டம் என தாரை தப்பட்டம் முழங்க அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டன. மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக எழுச்சி மாநாடு நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை பகுதியில் இருந்து மாவட்ட பிரதிநிதி மாரி ஏற்பாட்டில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மதுரையை நோக்கி புறப்பட்டனர். மதுரையில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் 300 வாகனங்களில் கழக உறுப்பினர்கள் அணிவகுத்து புறப்பட்டனர். வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுநியம் பலராமன் தலைமையில் சுமார் 5000 மேற்பட்ட கழக உறுப்பினர்கள் குடும்பம் குடும்பமாக வாகனங்களில் புறப்பட்டுச் சென்றனர். மதுரையில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு நீலகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதகை, குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்தும் 10,000 மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மதுரை நோக்கி புறப்பட்டனர். மதுரையில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக எழுச்சி மாநாட்டை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடர் ஓட்ட ஜோதியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொடர் ஜோதி முக்கிய வீதிகளான மெயின் ரோடு, சாத்தூர் ரோடு, புதுரோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக சென்று மதுரைக்கு புறப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுக எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு வைக்கப்பட்ட பேனரை அகற்றிய விடியாதிமுகவினரை கைது செய்ய வலியுறுத்தி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிலம்பி மங்கலம் ஊராட்சியில் மேற்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் பிரியா என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் எழுச்சி மாநாடு தொடர்பான பேனரை வைத்துள்ளார். இதை பிடிக்காத விடியாதிமுகவினர் சிலர் தூண்டிவிட்டு அந்த பேனரை அகற்றியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேனர் அகற்றியவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கவிருக்கும் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் பேரன்புடன் அழைக்கின்றோம். இவன் SDS செல்வம் தஞ்சை.